சிம்மாசனம் திரைப்படம் வெளியான அதே ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி வீட்டில் அப்பா இல்லாத நேரம் பார்த்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார் விஜி. இதன் பிறகு அவருடைய தந்தை அஸ்வத் தன்னுடைய மகளின் தற்கொலைக்கு காரணமானவர்களை சட்டப்படி தண்டிப்பதற்காக மிகவும் பிரயத்தனப்பட்டார். கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து நடையாய் நடந்தார். ஆனாலும் சென்னை மகிழா கோர்ட்டில், அதாவது மகளிர் கோர்ட்டில் தான் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது. வழக்கில் பிரதிவாதிகளாக டைரக்டர் ஏஆர் ரமேஷ், அவருடைய மனைவி உள்ளிட்ட சில பேரை போலீசார் சேர்த்திருந்தார்கள். ஆனால் சிறிது காலத்துக்கு பிறகு அந்த வழக்கில் விஜயின் தற்கொலைக்கு இவர்கள்தான் காரணம் என்பதற்கான திருவண்ணாமலை கிரிவல பாதையில் மகளின் நினைவாக ஒரு திருமண மண்டபம் கட்டத் தொடங்கினார். இதை ஒரு பிஸ்னஸ் மோட்டிவாக அல்லாமல் சர்வீஸ் மோட்டிவாக செய்தார். அதாவது இந்த திருமண மண்டபத்தை கட்டி முடித்த பிறகு ஏழை பெண்களின் திருமணத்தை நடத்துவதற்கு இங்கே இலவசமாக இடம் தருவேன் என்று அறிவித்தார். கையில் இருந்த எல்லா சேமிப்புகளையும் போட்டு அந்த திருமண மண்டபத்தை அவர் கட்டி வந்தாலும் அந்த என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். திரைக்கூத்து சேனல் நேயர்களே, நான் பல சேனல்லையும் கொடுக்குற பேட்டிகளை நீங்கள் பார்க்க வசதியாக என்னுடைய ட்விட்டர், அதாவது எக்ஸ் ஐடி வித்தகன் 86045 நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் சிம்மாசனம் திரைப்படம் வெளியான அதே ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி வீட்டில் அப்பா இல்லாத நேரம் பார்த்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார் விஜி. இதன் பிறகு அவருடைய தந்தை அஸ்வத் தன்னுடைய மகளின் தற்கொலைக்கு காரணமானவர்களை சட்டப்படி தண்டிப்பதற்காக மிகவும் பிரயத்தனப்பட்டார். கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து நடையாய் நடந்தார். ஆனாலும் சென்னை மகிழா கோர்ட்டில், அதாவது மகளிர் கோர்ட்டில் தான் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது. வழக்கில் பிரதிவாதிகளாக டைரக்டர் ஏஆர் ரமேஷ், அவருடைய மனைவி உள்ளிட்ட சில பேரை போலீசார் சேர்த்திருந்தார்கள். ஆனால் சிறிது காலத்துக்கு பிறகு அந்த வழக்கில் விஜயின் தற்கொலைக்கு இவர்கள்தான் காரணம் என்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்று சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது நீதிமன்றம். டைரக்டர் ஏஆர் ரமேஷ், அவருடைய மனைவி எல்லோரும் குற்றமற்றவர்கள் என்று விடுதலையானார்கள். இந்த இடத்துல இன்னொன்றும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. விஜி தற்கொலை செய்து இறந்து போனது 2000ஆம் ஆண்டு. அதற்கு அந்த ஆண்டு வரைக்கும் வரிசையாக ஆண்டுதோறும் ஒரு திரைப்படம் இயக்கி வந்தார் ஏஆர் ரமேஷ். விஜயகாந்த் நடித்த படம்லாம் கூட டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்படி வருஷத்துக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணி ஒரு முன்னணி இயக்குனராக வளர்ந்து கொண்டிருந்த ஏஆர் ரமேஷ், அவரை சட்டம் தண்டிக்கவில்லை என்றாலும் சாமி தண்டித்து விட்டது என்று சொல்லலாமா தெரியவில்லை. அதன் பிறகு 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு அவர் படமே இயக்கவில்லை. அது என்ன காரணம் என்பது கடவுளுக்குத்தான் வெளிச்சம். வழக்கில் தன் மகளின் மரணத்துக்கு தற்கொலைக்கு காரணமானவர்களை தண்டிக்கவும் தன்னால் முடியவில்லையே என்று மிகவும் மனமுடிந்து போனார்
அப்பா அஸ்வத் தன் மகளை சினிமாவில் நடிக்க வைத்ததே தான் செய்த பெரிய தவறு. அவளை நடிக்க வைக்காமல் இருந்திருந்தால் காலத்தில் ஒரு திருமணம் செய்து வைத்து அவள் குழந்தை குட்டியுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்திருப்பாள். ஆனால் அவளை தான் சினிமாவில் நடிக்க வைத்து அவளுடைய வாழ்க்கையை திசை மாறி போய் கிட்டத்தட்ட 36 வயது தான் இருக்கும் விஜய் இறக்கும்போது, 34 வயது, 1966 பிறந்தார், 2000 ஆண்டில் தற்கொலை செய்து கொண்டார், 34 வயதில் இறந்து போனார். எனவே மகளின் இந்த துயர முடிவுக்கு அவளை நடிகை ஆக்கியதன் மூலம் தானும் ஒரு தவறு செய்து விட்டோமோ என்ற குற்ற உணர்ச்சி அஸ்வத்துக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஒரு சன்னியாசியாகவே மாறிப்போனார் அஸ்வத். இனி தான் உப்பு போட்டே உணவு சாப்பிடுவதில்லை, அதாவது உயிர் வாழ்வதற்காக உணவு சாப்பிடுவதை தவிர சுவைக்காக உணவு சாப்பிடப் போவதில்லை என்று மகளின் நினைவாக சபதம் மேற்கொண்டார் அஸ்வத். இதன் பிறகு சென்னையில் இருந்த தன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விற்றுவிட்டு நாடோடியாக ஊர் ஊராக கோயில் கோயிலாக சுற்றி அலைந்தார். கடைசியில் திருவண்ணாமலையில் போய் செட்டில் ஆனார். அந்த சமயத்தில் அவரை நேரில் பார்த்த சினிமாக்காரர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அவர் வீட்டில், அதாவது ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போதும் அந்த கோயில்கிட்ட இருக்கிற ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு தங்குவார். அப்போ தங்கும்போது அவரே ஒரு ஸ்டவ் எடுத்துகிட்டு போய் தானே ரூமில் சமைச்சி கஞ்சி போன்ற எளிமையான உணவை சமைத்து உப்பு இல்லாமல் சாப்பிடுவதை தாங்கள் பார்த்து மனமுருகியதாக பார்த்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படியாக திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தவர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் மகளின் நினைவாக ஒரு திருமண மண்டபம் கட்டத் தொடங்கினார். இதை ஒரு பிஸ்னஸ் மோட்டிவாக அல்லாமல் சர்வீஸ் மோட்டிவாக செய்தார். அதாவது இந்த திருமண மண்டபத்தை கட்டி முடித்த பிறகு ஏழை பெண்களின் திருமணத்தை நடத்துவதற்கு இங்கே இலவசமாக இடம் தருவேன் என்று அறிவித்தார். கையில் இருந்த எல்லா சேமிப்புகளையும் போட்டு அந்த திருமண மண்டபத்தை அவர் கட்டி வந்தாலும் அந்த மண்டபத்தை அவரால் கட்டி முடிக்க முடியவில்லை. அதற்கு தேவையான அளவுக்கு அவரிடம் பணம் அப்போது இல்லாமல் இருந்தது. எனவே அந்த கோயிலை திருமண மண்டபத்தை திருவண்ணாமலை கோயிலுக்கு தானமாக எழுதி வைத்து விட்டார். எனவே அந்த அறநிலையத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை இந்த கோயிலை கட்டி முடித்து இங்கே ஏழைகளுக்கு இலவசமாக திருமணம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு உயில் எழுதி வைத்து அந்த மண்டபத்தை கோயில் சொத்தாக தானம் செய்து விட்டார். அதன் பிறகு அந்த மண்டபத்தை கட்டி முடிக்கும் முன்னரே அவர் இயற்கையாகவே மரணமடைந்து தன் மகள் போன இடத்திற்கே போய் சேர்ந்து விட்டார். அதன் பிறகு இந்த மண்டபத்தை, திருமண மண்டபத்தை இந்து சமய அறநிலையத்துறை கட்டி முடித்து அதிலே ஏழைகளுக்கு இலவச திருமணங்கள் செய்யப்படுகிறது. கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த திருமண மண்டபம் சரியாக புனரமைக்கப்படாமல் இருக்கிறது என்று பத்திரிகைகளில் செய்திகள் வந்தது. ஆனால் இப்போது என்ன நிலைமை என்று தெரியவில்லை. இப்போது ஒருவேளை அங்கே அந்த மண்டபம் புனரமைக்கப்பட்டு இலவச திருமணங்கள் விஜயின் நினைவாக நடைபெற்று கொண்டிருக்கலாம் என்று தான் நினைக்கிறேன். எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது. நான் பேசி வருகிற செய்திகள் சினிமாவில் நடிக்க விரும்பும் பெண்களின் விழிப்புணர்ச்சிக்கானவை.
மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.